இந்தாம்மா, உனக்காகத்தான் வாங்கிட்டு வந்தேன். வெச்சு. ஏய், ராஜா. எனக்கு எதுக்கு பாய்ப்போ இந்த நகை எல்லாம்? ஆமாம் அம்மா, இதெல்லாம் எதுக்கு? மீனாவுக்கு இருக்கிற நகைகள்லாம் போதாது, நான் இதை வாங்கிட்டு வந்திருக்கீங்க. ஆமாம் மாப்பிள்ள, நகை என்ன காதுல இருக்கணும், கழுத்துல இருக்கணும். வட்டி கடையில இருந்தா என்ன பிரயோஜனம்? வட்டி கடையிலயா? யார் பா சொன்னது? அதெல்லாம் ஒண்ணு இல்லையே. என்ன நகையும் வீர உள்ளதான வச்சிருக்கேன். அப்படியேதான் இருக்கட்டும் அம்மா. உன்னோட ரெண்டா இதையும் சேர்த்து வச்சுக்கோங்க. என்கிட்ட பணமா இருந்தாலும் உன்கிட்ட நகையா இருந்தாலும் எல்லாம் ஒண்ணுதானே அம்மா. இது என் கடமையில ஒண்ணம்மா. நான் காசிக்கு போற ஞாபகார்த்தமாகவாவது இதை நீ போட்டுக்க கூடாதா? அப்பா, நீங்க காசிக்கு போறீங்களா? ஆமா அம்மா. இனிமே எனக்கு என்ன இருக்கு? கடைசி காலத்திலே கிராமத்திலேயே இருக்காம நாலு ஊரையாவது பார்த்து வைக்கலாம்னு தம்பியை பார்த்து உன்னையும் பார்த்துட்டு போலாம்னு வந்தேம்மா. அழாதேம்மா, அழாதே. எங்க அம்மா உன் ரூபத்துலதான் நம்ம வீட்டுல இருக்கிறதா நான் நம்பிக்கிருக்கேன். நீ இப்படி தைரியத்தை கைவிடலாமா? சிரிச்சு முகத்தோட இருக்கணுமா? அப்ப மாப்பிள்ள, நான் இன்னைக்கே புறப்படலாம் இருக்கேன். அளவு தெரிஞ்சு குடும்பத்தை நடத்துங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும் என்னால. குழந்தையை ஜாகிரதையா கவனிச்சுக்கோ. பட்டணம் போன உடனே நான் சொன்னதை மறந்துடாம தம்பியை கொஞ்சம் பார்த்துக்கோமா. சரிப்பா. மீனா, இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா மாமாவுக்கு ட்ரெயினுக்கு போறது நேரம் ஆகல. சீக்கிரம் புறப்படுறதுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணு. தம்பி, இங்க பாரு, ரொம்ப நேரமா நிக்கிறிய, இங்க வந்து உட்கார். இப்படி வா. தம்பி பாரு, நீ நல்லா சௌகரியமா உட்காரப்ப.
நீ சொல்லியா போச்சு. அவங்க சொந்தக்கார பேர் சொன்னா உனக்கு என்னப்பா வந்தது? இதெல்லாம் குழுவிச்சுக்கலாமா? உட்கார் பெரிய ஐயக்கால வாங்குறாரு. நீ உட்கார் பெரியவர. நீ நாட்டுல பேச கூட விட மாட்டேங்கிறாங்களே, அது கூட உரிமை கிடையாதா? என்ன செய்யறது அம்மா? பெரியவரே, நீ எங்க போற? நான் காசிக்கு போறேன்ப்பா. அஜய்யா பெரியவரே, பெங்காசிக்கா போற நீ? அஜய், இது பட்டத்துக்கு போற வண்டியாச்சா? செய்யல பத்தி இருக்குமா? இல்ல இல்ல இல்ல, வேண்டாம். நான் வடக்கே இருக்கிற காசிக்கு போறேன்ப்பா. கேட்க, வட காசியா? அதுவா? இந்த காசிக்கு போனாலும் கர்மம் தொலையாதுன்னு சொல்லுவாங்க, அங்க போற? அங்க எதுக்கு சார் நீ போற? பெரிய பாவங்கவ செஞ்சிருப்ப, நிறைய பொண்ணா பார்த்து பெற்று வச்சிருப்ப போல் இருக்கு. ஆமாப்பா, ஆமா, அப்படிதான். எனக்கு தெரியாத பட்டணம் அப்படி இப்படி சுத்தி அந்த செங்காங்கட சந்தில வந்தா நிக்கணும். கட்டிகளே, நான் சென்ட்ரல் ஸ்டேஷன்ல பாக்கலாம், உங்கூட வருவேன். அப்படி ஒண்ணும் நடக்காதப்பா, நீ சந்தோஷமா சுகமா இருப்ப. உன் வாயில இருந்து சொல்லிட்டேன், அதே மாதிரி நடக்கணும். எச்சான்னாப்பா என்ன தெரியுமா செய்வேன்? முட்டிக்கு முட்டி வாங்கிடுவேன். நீ பாரு, லைஃப்ல பாத்தன்னா சொல்லுவேன் நான் உன்னை. சரியா கதை எவ்வளவு எல்லாம் இருக்கு பாரு, நாட்டுல எவ்வளவு இருக்கு. நீ கூட கவலைப்படாதே, காசிக்கு போனா எல்லாம் சரியாப்படும்.